Welcome my friends. In the video, la, or AUO panel 39 inches full HD vertical bar and freezing image varigiradhu. Idha eppadi sari seiyalamnu solli indha video la naan paarka irukkom. Video paarpadhukku munbaga idhuvarai indha channel subscribe pannadhavanga subscribe pannirunga. Kudave bell button amuthna naanga podukra ella video ungala notification la vandu seiyrom. Engalukkum or motivation amaiyum. The panel, AO panel, 39 inches full HD, with a TCL TV lights on it. LC1 and LC2. The settler side ka farata nala level sector IC is ponir kanga. Level sector IC lende LC1, LC2 track varum. The LC1, LC2 lag na cutpani vittu na ipothu panel check panna. இப்போ படம் ப்ரீஸ் ஆகலை, ஆனால் டபுள் இமேஜ் வந்து நிற்குது பாட்டத்தில். ஓகே, நம்ம ஏற்கனவே லெவல் செப்டர் ஐசியிலிருந்து LC1 LC2 கட் பண்ணி விட்டுருந்தோம். அப்போ பேனலுக்கு லெவல் செக்டர் ஐசியிலேருந்து வருகிற வால்டேஜ் போகாது. அப்போ ஒரு பேனல் செக்ஷன்லேருந்து LC1 இப்போ ஒரு பைபாஸ் பண்ணுற அந்த ஜெம்பர் கம்பியை நான் பற்ற வச்சுருக்கிறேன், சொல்டர் பண்ணியிருக்கேன். அந்த லைனை LC1 வந்து DGL வந்து பைபாஸ் பண்ணுறேன். இப்போது LC2 ஒரு கம்பியை சொல்டர் பண்ணியிருக்கு. இது வந்து நம்ம இப்போ DGH பாயிண்ட் வந்து அதில் சால்டர் பண்ணுறோம். இந்த பேனலில் என்ன ஒரு என்னன்னு சொன்னால் DGH வந்து மென்ஷன் பண்ணலை.
இப்போ நம்ம ஈஸி தான் இதை மெசர் பண்ணக்கு. இங்கே மல்டிமீட்டர் ட்ராப் எடுத்து 28 வால்டேஜ் இங்கே வருதுன்னு பார்த்தா போதும், ஈஸியான எல்லா பாயிண்ட்லையும் செக் பண்ணணும். செக் பண்ணும்போது அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்படி தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த விஜிஹெச்சில் வந்து இது மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறோம். லெவல் ஷிஃப்டர் ஐசிலேருந்து வருகிற LC1 LC2 கட் பண்ணியிருக்கிறோம். கட் பண்ணிவிட்டு LC1 பேனலுக்கு போகிற LC1 ட்ராக்கில் VGL பைபாஸ் பண்ணியிருக்கு. LC2 ட்ராக்கில் VGH பைபாஸ் பண்ணியிருக்கிறோம். ட்ராக்கு கட் பண்ணுவதற்கு முன்பாக எல்லாம் அந்த ஐசி பக்கத்தில் அந்த பாயிண்ட்களை எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம ட்ராக்கெல்லாம் ஈஸியாக கண்ணுக்கு தெரியும். ஓகே, இது இப்போ நம்ம ரொம்ப ஜூம் பண்ணி வீடியோ எடுக்கும்போது நல்லா பார்த்துடுங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட்டுகள் வருதுன்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். படம் அழகாக தெளிவாக தெரிகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.